ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் இன் மை மைண்ட் அப்படிங்கிற ட்ராமாவோட சீசன் டூ தான் பார்க்க போகிறோம். ஓகே, சீசன் ஒன் வந்து நீங்கள் பார்க்கலாட்டி இந்த ட்ராமா வந்து புரிய தான் செய்யும். இருந்தாலும் அந்த சீசன் ஒன்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து ஷார்ட்டாக விளவரியா ஒருக்கா வந்து சொல்லிடுறேன். நியூங்கிற ஒரு பையன்ப்பா, அந்த பையனுக்கு வந்து காப்புங்கிற பையன் மேலே வந்து லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்தா அந்த காப்புங்கிற பையனை வந்து நியூ வந்து ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்கான். அவன் எங்கே போனாலும் பின்னாடி பின்னாடி ஃபாலோ பண்ணுறது, அவன் அப்படியே ஓரக்கடாக பார்க்குறது அப்படின்னு ஏகப்பட்ட வேலையில நடந்திருக்குப்பா. அடுத்த ஸ்கூலோட லாஸ்ட் டே வந்துருச்சு, இதுக்கு மேலே விட்டு ஆட்டைக்காக போல அப்படியே நியூவை பார்த்தா லவ்வை சொல்லி ஒரு கிஸ்ஸை கொடுத்து அங்கேருந்து பார்த்தா ஓடி போயிட்டான். காப் என்ன சொல்லுவான் ஏன் சொல்லுவான்னு கூட கேட்காம அவனை பார்த்தா அங்கேருந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் வந்து ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குள்ள வந்து லவ் வந்து எப்படி செட் ஆகுது, கடைசியில் எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற கதை தான் சீசன் ஒன்று. ஓகே, இதெல்லாம் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு இன்னும் இந்த ட்ராமா வந்து நல்லா விளாவரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எபிசோட்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஒரு டைம் வந்தால் அந்த எபிசோட் வந்து பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் மறக்காம பாத்துருங்க. ஓகே, இப்ப இன்னைக்கான எபிசோட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஹீரோஸை பார்த்தா ஃபைனல் இயர் படிக்கிறாங்கப்பா. இத்தனை வருஷம் ஓடி போச்சு, இத்தனை வருஷத்துல வந்து எதுவுமே மாறல, எங்களுக்குள்ள லவ் வந்து அதுவும் மாறல. காலையில தூங்கி இருந்துச்சோடனே நாங்க நடுறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிடுவோம், தூங்க போகும்போதும் ஒன்னாதான் தூங்குவோம் அப்படின்னு இவங்க வந்து எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க, இன்னும் இத்தனை வருஷம் ஆகியும் எவ்வளவு உயிருக்கு லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தான் பார்த்தா நமக்கு வந்து கட்டியிருக்காங்க. ஹீரோஸை பார்த்தா இன்னும் அந்த அளவுக்கு வந்து உயிருக்கு உயிரை டீப்பாக லவ் பண்ணியிருக்காங்க போல இருக்குப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இப்போ வந்து ஃபைனல் இயர் தானே, அதனால ஃப்ரெஷர்ஸ் வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. எல்லாவனும் பார்த்தா அவனுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இப்போ பார்த்தா காப் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வாப்பா காப்பு, உன்னே வந்து அறிமுகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்ல இந்த காப்பை பார்த்தா நான் டென்டிஸ்ட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு நான் தான்ப்பா நியூவோட லவ்வரு அப்படின்னு பார்த்தா எல்லா ஃப்ரெஷர்களும் சொல்லியிருக்கான். டே லூஸு போயில என்னடா சொல்லியிருக்கு அப்படின்னு நியூவை பார்த்தா காப் போட்டு அரட்டிக்கிருக்கான். இருந்தாலும் பார்த்தா காப் வந்து இதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி தெரியல. பக்கத்தில் இருக்க பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா சரி சரி அவங்கவுங்க அவங்கவுங்க செக்ஷனுக்கு போங்க அப்படின்னு பசங்களாம் பற்றி விடுறாங்க. அதுக்கப்புறம் நியூ வந்து காப்பிட்ட போய் டே ஏன்டா இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு நியூ வந்து கேட்க, பிறகு எவனாச்சும் உனக்கு ஆள் இல்லைன்னு தட்டிட்டு போயிட்டா என்ன பண்ண, அதுதான் முன்னேற்பாடாக எல்லாத்தையும் பண்ணிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு காப்பை பார்த்தா முன்னேற்பாடாக தான் பேசிகிட்டு இருக்கேன். எப்பாடே உன்னெல்லாம் திருத்த முடியாதுப்பா அப்படின்னு நியூவை பார்த்தா அவன் இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். பின்னாடியே பார்த்தா காப்பும் போய்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரையும் பார்த்தா அவங்கவுங்க செக்ஷனுக்கு போக சொன்னால் நீங்கள் இன்னும் பேசிக்கிட்டு இருக்க. அதுலயும் பார்த்த இந்த காப் வந்து நியூ வந்து எங்க போனாலும் பின்னாடியே வந்து இருக்கான். சீசன் ஒன்ல பார்த்தா நியூ வந்து ரொம்ப கஷ்டப்படுதுனா, ஆனா இப்ப பாருங்களேன் காப் வந்து பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். சே பாரு, இதுதான்டா நம்மளோட ஃபைனல் இயரு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்று மூணுமா மீட் பண்ண முடியுமான்னு தெரியலையப்பா அப்படின்னு நியூவை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். எதுக்கு ஃபீல் பண்ணுற, நான் என்னமோ உன்னை விட்டுட்டு போகிற மாதிரி இப்படிலாம் பேசியிருக்கேன். எப்பாருடா எவ்வளோ தூரம் போனாலும் சரி நான் உன்னை வந்து லவ் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு பார்த்தா காப் வந்து சொல்லியிருக்கான். தோற நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு நீ வந்து என்னை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தின ஞாபகம் இருக்கா அப்படின்னு நியூவை பார்த்தா பழசெல்லாம் பேசியிருக்கான். டே நியூ, நான் கஷ்டப்படுத்தின எல்லாத்தையும் நீ தாங்கிட்டு என்னதான் இருந்தாலும் நான் தான் வேணும்னு என்ன லவ் பண்ணல, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு காப்ப பார்த்தா அவன் கண்டத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இருக்கான். ஐயோ போதும் போதும் போதும்டா, அன்பை கொடுத்தாலும் அதிகமா கொடுக்குற, சண்டையை கொடுத்தாலும் அதிகமா கொடுக்குற, சரி சரி போதும் நான் போய் என் வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு நியூ போய் வந்து அங்கிருந்து கிளம்பி போறான். அவனாட்டும் போயிருக்கான். இந்த காப்ப என்னன்னா ஹே டார்லிங் ஹே டார்லிங் அப்படின்னு பார்த்தா எல்லாருடையும் கத்தி கூட்டு இருக்கான். டே ஏன்டா எல்லாருடையும் டார்லிங் டார்லிங் கூட்டு இருக்க, இப்படிலாம் கூப்பிடாதரா அப்படின்னு நியூ வந்து சொல்ல, அப்படிதான்டா கூப்பிடுவேன் அப்படின்னு காப்ப பார்த்தா எல்லாருமே கூட்டு இருக்கான். டே இப்படிலாம் கூப்பிடாதடா அப்படின்னு நியூ வந்து காலில் விழாத குறைய கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அட போடா அருளூசு பயிலே, பாரு காலேஜ் ஃபுல்லாகவும் நம்மளை தான் பார்த்துருக்காங்க, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு நியூவை பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அவன் அவனோட பூத்துக்கு வந்து சேஃபாக வந்து சென்ட்டப்பா. பின்னாடியே பார்த்தா காப்போம் ஏதோ மேக்னெட்டை ஒட்டி விட்ட மாதிரி பின்னாடியே வந்துட்டான். என்ன நியூ வேலை பார்க்குறியா, நான் வேலை பார்க்கட்டுமா அப்படின்னு காப்பு பார்த்தா நியூவை வந்து ஒரு வேலை கூட பண்ண விட முடியான். டே நானே இப்போ தானே வந்தேன், கொஞ்சம் வேலையை பார்க்க விட்றா அப்படின்னு நியூவை பார்த்தா கெஞ்சி இருக்கான். ஐயோ நீ வேலை பார்த்து உனக்கு டயர்டாச்சுன்னா எனக்கு ரொம்ப டயர்டாயிருப்பா, நானே வேலையை பார்க்குறேன் அப்படின்னு இந்த காப் பையனை பார்த்தா இப்படிலாம் பேசியிருக்கான். டேய் பேசுகிற நீங்கள் ஓகேடா, கேட்குறவங்களுக்கு வந்து தாங்க முடியாதுடா, கொஞ்சம் நிறுத்திக்கோங்கடா. ஏண்டா இந்த காலேஜில் வந்து சுற்றி முற்றி பாருடா எத்தனை பேர் இருக்காங்க, அது என்ன உங்க கண்ணுக்கு வந்து நியூ மட்டும் தான் தெரியவானோ அப்படின்னு நியூவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டு கலாச்சிருக்காங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு காப்பை பார்த்தா அரட்டி விட்டான். சரி சரி உன்னோட பூத்துக்கு போ அப்படின்னு நியூ வந்து சொல்ல, சரி போகணும்னா எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு அப்போதான் போவேன் அப்படின்னு காப்பை பார்த்தா கொடுத்தாதான் போவேன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறான். நியூக்கு பார்த்தா ஒரு மாதிரி இருக்குதுன்னு எல்லாரும் இருக்காங்கடா வேண்டாண்டா அப்படின்னு நியூ
வந்து சொல்ல, இல்ல இல்ல கொடுத்தாதான் போவேன் அப்படின்னு கா பார்த்தா ரொம்ப அடம்பிடிக்கணும். சரி என்ன பண்ணி தொலைய அப்படின்னு யூவும் பார்த்தா அவன் ஐடி கார்டெலாம் வச்சு மறைச்சி லைட்டாக பார்த்தா ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த காப்பை வந்து அவனோட பூத்துக்கே போகிறான். இந்த காப்பையனை பார்த்தா டெல்லிஸ் தானே படிக்கிறான், அதனால இப்போ பார்த்தா ரெண்டு பொண்ணுகளுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக இவங்கிட்ட வந்து மறந்து போடுறதுக்காக வந்திருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு பார்த்தா காப்போட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கான்ப்பா, அவனோட பேர் வந்து என்னன்னு பார்த்தா தைப்பூனு, அவனையே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதேமா இந்த பொண்ணுக்கு வந்து தைப்பூனை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு, அதான் பார்த்தா தைப்பூனையும் வச்சுக்கணும் பார்த்துட்டே இருக்கா. இந்த பொண்ணோட பேர் வந்து என்னன்னு பார்த்தா மின்னு. இப்போதான் காப்பு வந்து அந்த அடிப்பட்ட பொண்ணுக்கு வந்து மருந்து போட்டு விட்டோம்ல, அந்த அடிப்பட்ட பொண்ணு இந்த மின்னு. இவன் உடனே பார்த்தா சப்பா பாரு, இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிற பசங்கள்லாம் எவ்வளோ ஹேண்ட்ஸமா எவ்வளோ அருமையா இருக்காங்க பாரு, எந்த ஒரு சங்கூச்சமும் பார்க்காம நல்லா பண்ணி விட்டாங்களே அப்படின்னு இவங்கள பார்த்தா ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காப்பை பார்த்தையும் பார்த்தா பெருமையா பேசியிருக்காங்க. எல்லாம் பெருமையா பேசுற எல்லாம் சரிதான்ப்பா, ஆனா என்ன இது எல்லாத்தையும் நியூ முன்னாடியே பேசியிருக்காங்க. நியூக்கு இதை கேட்ட உடனே பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு, டக்கு டக்குன்னு பார்த்தா தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். டே நியூ என்னடா உனக்கு எதுவும் ஜலசெல்லாம் ஃபீல் ஆகலையா, நார்மலா இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் வேற குத்தி இருக்குங்க. என்னது ஜலசா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அடி, யூவ பார்த்தா சமாளிக்க பார்த்து இருக்கான். டே 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 ரொம்ப இன்னசென்ட்லாம் இருக்காதுடா, உண்மையை சொல்லு ஜலஸ் தானே ஆகுற, இப்படிலாம் இருக்க கூடாதுடா. பாரு அவங்க வந்து காப்பை பத்தி பேசிருக்காங்கடா, அவன் அவங்ககிட்ட வந்து ஜென்லாம் பிகேவ் பண்ணலாம், அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வந்து ஜலசாகனு அர்த்தம்டா ஜலஸ் ஆகு அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை ஏத்தி விட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தா யூ வந்து இல்ல இல்ல நானும் ஜலஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு இவனை பார்த்தா தெளிவா தான் இருக்கான். இப்ப இங்கே பார்த்தா காப்பும் வந்துட்டான், வர்றவனை பார்த்தா ஸ்கூட்டியில வந்திருக்கான். அம்மா இவன் எதுக்கு ஸ்கூட்டில வந்திருக்கான் அப்படின்னு யூவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனதான் பாத்துருக்காங்க. இந்த காப்பை வந்து வந்தவனே பார்த்தா டே வா கேண்டீன் போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். என்னது கேண்டீன்கா, டே இங்க இருந்து ஒரு 10 அடி எடுத்து வச்சு வந்துட போகுது, அதுக்கு எதுக்குடா ஸ்கூட்டி அப்படின்னு யூவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு இருக்காங்க. ஏ பாருங்கப்பா என் லவர் வந்து நான் நடக்கலாம் வைக்க மாட்டேன், இப்படிதான் தாங்க தாங்க தாங்குவேன், என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏப்பா யூ நீ என் கூட வா அப்படின்னு இந்த காப்பையன பார்த்தா அவனோட ஆளை வந்து அழுங்காம குழுங்காம வந்து ஸ்கூட்டில வந்து எப்படியோ கேண்டீன் வந்து கூட்டு போயிட்டான். கேண்டீன் கூட்டு போனவனே பார்த்தா யூ வந்து சரி அடுத்த நம்ம பிளான் என்ன அப்படின்னு வந்து கேட்கிறான். உனக்கு தான் வாட்டர் கலர்ஸ் வந்து தீந்து போச்சுங்கல்ல, அதை போய் ஒன்னா சேர்ந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா காப்பு வந்து சொல்றான். டேய் பரவாயில்லடா எனக்கு தீந்து போச்சு அப்படின்னுலாம் உனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குதா, பரவாயில்லடா வேற லெவலு அப்படின்னு யூ வந்து சொல்ல. டேய் இதெல்லாம் எப்படிடா மறக்க முடியும், என் பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன தேவை ஏ தேவைன்னு நான் தானே பார்த்து பார்த்து பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தா காப்பு வந்து சொல்ல. யூவை பார்த்தா இதுல வந்து ஹெவி இம்ப்ரெஸ் ஆயிட்டான், சூப்பர்டா அப்படின்னு பார்த்தா தட்டியெல்லாம் கொடுத்துருக்கான். அப்படியே பார்த்தா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களே இந்த ஜலஸ் ஆகுறது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் பார்த்தா இவன் வந்து காப்பிட்டு சொல்லியிருக்கான். என்னது ஜலஸ் ஆக போறியா, நீ எதுக்கு நான் ஜலஸ் ஆக போற அப்படின்னு இந்த காப்பு வந்து கேட்க. இல்லடா அந்த பொண்ணோட காலை வந்து நீ தொட்டு வந்து மருந்து போட்டு விட்டீங்க, இதெல்லாம் கேட்டு நான் வந்து ஜலஸ் ஆகுன்னு அவங்களாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நீ வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். சரி அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் கூட ஜலஸ் ஆகவே இல்லையா அப்படின்னு காப்பும் கேட்கிறான். நான் என்ன ஜலஸ் ஆகணும், எப்பாரு ஜலஸ் ஆகிறதுக்கான மீனிங் வந்து என்னன்னு தெரியுமா, ஒருத்தர் வந்து நம்ம வந்து எப்போ நம்பலையோ அப்போதான் ஜலஸ் ஆகும், எப்பாரு நான் வந்து உன்னை வந்து ரொம்பவே நம்புறேன் அப்படின்னு யூவை பார்த்தா இவனை வந்து எந்த அளவுக்கு நம்புறேன் அப்படிங்கிறத பார்த்தா ஒரே வார்த்தையில சொல்லிட்டான். இதை கேட்டோடனே காப்புக்கு பார்க்கணுமே அவனுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. டேய் இத்தனை வருஷத்துல வந்து நான் லவ் பண்றது வந்து ஒரே ஒரு ஆள் தாண்டா அது நீ தாண்டா அப்படின்னு காப்பும் பார்த்தா ரொம்ப ஹாப்பியா சொல்லி இருக்கான். ஆனால்டா எவன் பேசுறதையும் காதை கொடுத்து கேட்டாத பாரு எப்படிலாம் பேசி விட்டுருக்காங்கன்னு அப்படின்னு காப்பும் பார்த்தா நியூ கிட்ட வந்து வார்னிங்லாம் கொடுத்துட்டு இருக்கான். நியூ நம்புவானா மத்தவங்க பேசுறதெல்லாம், இவன் வந்து காப்பை வந்து அந்த அளவுக்கு பார்த்தா ரொம்ப டீப்பா லவ் பண்றான். அதுக்கப்புறம் என்ன நம்மளோட ஹீரோஸ் வந்து சாப்பிட்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தா பூத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தா காப் தான் இவன் வந்து வந்து விட்டுட்டு போகிறான்ப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா காப் வந்து அவனோட பூத்துக்கு வந்து போயிட்டான். அவனை பார்க்க பார்த்தா சில பொண்ணுங்களாம் வந்திருக்காங்க, தப்பாலாம் இல்லை சும்மா பார்த்தா கேஷுவலாக எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பேச தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏற்றி விட்டுருக்காங்க. இவன் வந்து டே பாருடா பாரு அந்த பொண்ணை வந்து காப் வந்து எப்படி பார்க்குறேன்னு பாருடா பாரு அப்படின்னு இவன் வந்து ஏற்றி விட்டுருக்காங்க. இவன் பார்த்தா ஆமாடா இப்போ இப்போதான்டா நான் நல்லா கவனிக்கிறேன், நீங்கள் சொல்லும் போது கூட நான் நம்பலடா, இப்போதான்டா எனக்கு நல்லாவே தெரியுது அவன் என்ன கூட இந்த மாதிரி பார்த்ததே இல்லைடா, அவன் என்ன இந்த பொண்ணுங்களாம் இப்படி பார்த்து இருக்கான் அப்படின்னு யூவும் பார்த்தா அவங்க பேசுறதுக்கேற்ற மாதிரியே பார்த்தா தாளம் கூட இருக்கான். ஏய் இங்கே பாருடா அவன் சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு காப்பை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். சரி சரி விடுறா விடுறா அப்படின்னு யூவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனாலும் பார்த்தா இவன் வந்து சமாதானமாக மாதிரியே பார்த்தா ரொம்ப கோபமாக இருக்கான். அதுக்கப்புறம் இவன் வந்து காப்பை வந்து மீட் பண்ண போகிறான். டேய் எதுக்குடா எதுக்கு நம்ம சண்டை போட்டோமா
ஆகி இப்படிலாம் நடிக்கணும் அப்படின்னு காப்பா வந்து கேட்க, டேடே இதுவும் ஃபன்னாக தானே இருக்கு, நீ பாரு நம்ம கூட சண்டை போட்டோம் அப்படின்னு தெரிஞ்சவுடனே அந்த ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தியா, அவை மூஞ்ச பார்க்கணுமே, ஒருத்தனுக்குலாம் மூஞ்சி வந்து அப்படியே வெளுத்து போய் கண்ணால் வெளியே வந்துடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு பார்த்தா பார்க்க நல்லா இருந்துச்சுடா, நல்லா ஃபன்னாக இருக்குடா, இதே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா மெயின்டைன் பண்ணுவோம் சொல்லியிருக்கான், என்னடா நீயும் மெயின்டைன் பண்ணுவோம் அது இதுன்னு சொல்லியிருக்க, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலடா அப்படின்னு காப்பா வந்து சொல்ல, டேய் பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும்ல, இதை பண்ணுவோம்டா அப்படிங்கிவோ பார்த்தா, ஏதோ பிளான் போட்டு தான் பேசியிருக்காங்களையே, சரி சரி உன் பிளான் எல்லாம் ஓகே தான், ஏதோ ப்ராங்க் பண்ண நீ முடிவு பண்ணிட்ட, நான் சொன்னால் நீ ஏதோ கேட்க போகிற, ப்ராங்க் பண்ணுறதுலாம் ஓகே தான், ஆனால் நீ பண்ணுற எல்லாத்துக்கும் நான் உதவி பண்ணுறோம்ல, அந்த உதவிக்கு வந்து நீ கைமாற வந்து எனக்கு நீ வந்து போதுமான அளவு வந்து ஹக் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த காப்பு வந்து சொல்ல, சரி சரி ஓகே போறியா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா யூக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கான்ப்பா, அந்த அண்ணன்காரன் வந்து கால் பண்ணுறான், டே என்னால் சாங்மை வந்து வர முடியாதுடா அப்படின்னு பார்த்தா அவன் வந்து சொல்லியிருக்கான், என்னடா இது பாரு ஒவ்வொருத்தனா பிச்சுக்கிட்டு பிச்சுட்டு போயிருக்காங்க, இப்போ என் அண்ணன்காரி வரலன்னு சொல்லிட்டான், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டா அவனுங்களும் வரலன்னு சொல்லுவாங்க, பாரு எல்லாவனும் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, ஆனால் என்னமோ சீனை போட்டுட்டு வரலன்னு சொல்லிடுவாங்க, என்னடா பண்ண அப்படின்னு பார்த்தா யூ வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான், சரி சரி விடு நான் வேணா ஏதாச்சும் பண்ண பார்க்குறேன், இல்லாட்டி நம்ம வந்து ஹோட்டல் இருந்து புக் பண்ணோம்ல அதை வேணா ப்ரின்ஸ் கிட்ட சொல்லி கேன்சல் பண்ணி விட்டுலாமா அப்படின்னு பார்த்தா இந்த காப் வந்து ஃபோன்ல எடுத்துட்டான், இல்லை 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 நான் அவ்வளோ சீக்கிரம் கைவிடுறதா இல்லை, இங்கே பாரு நான் முடிவு பண்ணது பண்ணது தான், நாம் கண்டிப்பாக அங்கே போக தான் போகிறோம் அப்படின்னு பார்த்தா நீ வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறான், அதான் எப்பட்றா எப்படி முடியும் அப்படின்னு காப்பு வந்து கேட்க, டே அதான் நான் இருக்கேன்ல இப்போ எப்படி ப்ராங்க் பண்ணுறோமோ அதே மாதிரியே ப்ராங்க் பண்ணி எப்படியாச்சும் அவங்கள வந்து நம்ம வலையில வச்சு எல்லாத்தையும் சாங்மை கூட்டு போயிடணும் அப்படின்னு இவன் வந்து ஒரு ஐடியா சொல்கிறான், டே எல்லாம் ஓகே தான்டா சண்டை போட்டுகிட்டே இருக்க முடியுமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு காப்பா வந்து சொல்ல, டே எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான்டா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம், அதுக்கப்புறம் உண்மையை வந்து எப்படியாச்சும் சொல்லி அவங்கள வந்து நம்ம கூட கூட்டு போயிடலாம் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான், இருந்தாலும் பார்த்தா காப்புக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, டே அப்படின்னு இருக்கிறான், டே நாளைக்கு சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் நடிகேன்டா போகுதுடா விடுறா அப்படின்னு பார்த்தா நியூவோ அங்கேருந்து சொல்லிட்டு அவன் எந்திச்சு போயிட்டான், நியூ எந்திச்சு போன பிறகு பார்த்தா காப் வந்து ஏதோ ஸ்கெட்ச்லாம் பண்ணியிருக்கான், எப்பயுமே பார்த்தா நியூ தான் ஸ்கெச் பண்ணுவான், ஆனால் இப்போ என்ன நியூ கூட பழகி பழகி பார்த்தா காப்பும் ஸ்கெச் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நியூ வந்து பெட்டில் தூங்கிட்டு இருக்கான், இந்த நியூ வந்து தூங்கலாம் செய்யலப்பா தூங்குற மாதிரி நடிக்கிறான், டே ஃப்ராடு நீ தூங்குற மாதிரி நடிக்கிற நல்லா தெரியுதா கண்ண முடியுதா அப்படின்னு காப் வந்து சொல்ல, காப் வந்து கெஸ் பண்ண வந்து கரெக்டு தான் போல இருக்கு, நியூ தூங்கலப்பா தூங்குற மாதிரி நடிச்சிருக்கான், டேய் அப்புறம் ஏதோ சொன்னியே போதுமான அளவுக்கு வந்து ஹக் கொடுக்குறேன்னு, என்னடா இது எதுவுமே கொடுக்கவே இல்லை குர்றா அப்படின்னு பார்த்தா காப்பு வந்து கெஞ்சி இருக்கான், என்னதே சொன்னேன்னா என்ன எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு யூவை பார்த்தா மறந்து போனமே பேசியிருக்கான், தெரியும்டா நீ இப்படி தான் சொல்லுவானு அப்படின்னு காப்பை பார்த்தா அவன் அவன் வேலையை காட்ட அனுப்பிச்சிட்டான், அதான் ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டான், டே இங்கே பாரு எதுக்கு நீ மறந்தன்னு சொன்னனே எனக்கு நல்லாவே தெரியும்டா இப்படி சொன்னா தானே இதை கொடுப்பேன், தெரியும்டா தெரியும்டா அப்படின்னு காப்பும் பார்த்தா அவன் கூட வந்து நல்லா ஹாப்பியாக பேசியிருக்கான், அதுக்கப்புறம் என்ன நம்மளோட ஹீரோஸ் வந்து அப்படியே நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே சிரிச்சு பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தா காப் வந்து யூ கிட்ட போய் டே நான் உனக்கு வந்து ஒரு கிஸ் கொடுக்கலாமா அப்படின்னு காப் வந்து கேட்க, யூ வந்து இதுக்கு என்ன வேணும்னு சொல்ல போறான், அவனும் பார்த்தா அப்படின்னு வேகமா தலையாட்டுறான், காப்பும் பார்த்தா அதனால வந்து அவன் வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டான், அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் பார்த்தா நல்லா ஜாலியா இருக்காங்க, அடுத்த நாள் காலையில பார்த்தா காப் வந்து ரெடி ஆயிட்டான், யூவை பார்த்தா இன்னும் தூங்கி இருக்கான், அட என்னடா இதை இன்னுமா தூங்கி இருக்க எந்திரி அப்படின்னு காப் வந்து சொல்ல, ஒரு கிஸ் கொடுத்தாதான் எந்திப்பேன் அப்படின்னு யூவை பார்த்தா அடம் பிடிக்கிறான், சரி சரி கொடுத்துறேன் நம்ம பிளான் வந்து எப்படியாச்சும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு போறது மாதிரி நீ வந்து எல்லாத்தையும் காப்பிட்டு வந்து சொல்லிட்டு போயிருக்கான், இவங்க சாமாய் போறதுக்கு பிளான போட்டாங்க அதுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போகணும்ல அதுக்குதான் பார்த்தா இவங்க வந்து ஏதோ பிளான போட்டு இருக்காங்க, நீ வந்து காப்பிடலாம் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ண போறோம், என்னடா இது என்னைக்கு உள்ள திருநாளா நீ தனியா வந்திருக்க, எப்பயுமே காந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு தானே இருப்பீங்க, ஆமா ஒரு காந்தத்துல இன்னொரு காந்தம் எங்கடா காணாம போச்சா என்ன, அந்த காப்பையில எங்கடா அவனை எங்க ஆளை காணுமே அப்படின்னு நீவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்டுருக்காங்க, டேய் எங்களோட சண்டடா அப்படின்னு பார்த்தா நீ வந்து அசால்ட்டா சொல்லிருக்கான், கேட்குற அவனுக்கு வந்து அதுக்கு மேலே ஷாக்கு, டே என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் என் காதுக்கு வந்து சரியாக விழுகலன்னு நினைக்கிறேன், டே கரெக்டாக சொல்லு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க, டே சரியாக தானே விழுந்துச்சு சண்டைடா போதுமாடா நேற்று கூட நான் வந்து என் அண்ணன் வீட்டில் தான் ஸ்டே பண்ணேன் போதுமா கேட்டுச்சா அப்படின்னு பார்த்தா நீ வந்து அசால்ட்டாக சொல்லியிருக்கான்,
கேட்குற பசங்கள நம்பவே முடியல. டே உண்மையை சொல்றா அப்படின்னு அவங்க வந்து திருப்பி திருப்பி கேட்க, இதாண்டா உண்மை வேலையை பாருங்கடா அப்படின்னு யூ பார்த்தா அரட்டி விட்டான். எப்பட்றா இது ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பெரிய ஷாக்கு. அப்படியே கட் பண்ணி இங்கிட்ட பார்த்தா இந்த ஃப்ரெஷர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள பார்த்தா ஃபேஷன் ஷோ மாதிரி பரேட்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே பார்த்தா அப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்து காப்பிட்டு வந்து மறந்து போட்டு வந்திருப்பாள். அந்த பொண்ணை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்த உடனே பார்த்தா காப்புக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காப்பு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லாம் பண்ணியிருக்கான். ஐயோ இந்த பொண்ணு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாலே அனைமா ஹீட்டுக்கு தான் மயக்கம் போட்டு விழுந்துருப்பான்னு நினைக்கேன். ஃபர்ஸ்ட் டைம்ல ரெடி பண்ணணும், சீக்கிரம் 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 ஆம்புலன்ஸ் கூட்டுங்க அது இதுன்னு பார்த்தா காப்பு வந்து அப்படின்னு ரொம்ப பதட்டமா இருக்கான். பக்கத்துல இருக்க தை பொண்ணு தான் இந்த மயக்கம் போட்டு விழுந்தாலே அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்ட போய், ஐயோ உங்க ஃப்ரெண்டு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இங்க பாருங்க நாங்க இன்னும் கம்ப்ளீட்டா வந்து மெடிக்கல்லாம் படிச்சு முடிக்கலங்க, அதனாலதான் இப்போதைக்கு எங்களால ப்ராப்பரா எதுவும் செய்ய முடியல. கண்டிப்பா பாருங்க உங்க ஃப்ரெண்டை வந்து எப்படியும் சேவ் பண்ணிடுவோம், நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு தை பொண்ணு வந்து அந்த மீன் பொண்ணுகிட்ட போய் நல்லா பக்குவமா பேசியிருக்கான். அந்த பொண்ணுக்கு வந்து இவன் வந்து இவ்வளவு கேரிங்கா பேசுறோம்ல இதெல்லாமே பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமா உங்க ஃப்ரெண்டு வந்து எப்படி மயக்கம் போட்டு விழுந்தான் அப்படின்னு தை பொண்ணு வந்து கேட்க, அது காலையில வந்து நாங்க ரெண்டு பேருமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடவே இல்லைங்க, அறக்க பறக்க வந்துட்டோம், அதனாலதான் பாருங்க வெயில் தாங்க இந்த பொண்ணு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு மீன் பொண்ணு வந்து நடந்த எல்லா கதையும் சொல்லிடுறேன். என்னது ரெண்டு பேரும் சாப்பிடலையா, என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, சாப்பிடாதனால பாருங்க ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இன்னொருத்தவங்க நீங்க தான் இருக்கீங்க, போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு தை பொண்ணு வந்து அந்த மீன் பொண்ணு வந்து சாப்பிட சொல்லியிருக்கான். இவ்வளவு கேரிங்க அப்படின்னு மீன் பொண்ணுக்கு பார்த்தா தை பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. தை பொண்ணையே பார்த்தா வச்சுக்க நடக்காம பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இங்கிட்ட பார்த்தா இந்த நியூவை தான் காட்டுறாங்க. நியூ வந்து அவனோட பூத்துக்கு போயிட்டான். இப்ப பார்த்தா காப் வந்து நியூவை பார்க்கலான்னு வரான். ஆனா இந்த நியூவை பார்த்தா காப் மேல வந்து எரிஞ்சலி விழுகிறான். டேய் ஏன்டா நீங்க வந்த, அங்க ஒரு பொண்ணு வந்து மயக்கம் போட்டு விழுந்தால என்னமோ நீ ரொம்ப கேரிங்க வந்து கவனிச்சிட்டல, போடா போ அந்த பொண்ணை போய் கவனிச்சுக்கோ அப்படின்னு இவன் பார்த்தா சண்டை போட்டு இருக்கான். டே டே வேண்டாண்டா வேண்டாம் சண்டையை போடாத அப்படின்னு யூவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமாதானப்படுத்த பார்த்து இருக்காங்க. இருந்தாலும் பார்த்து இந்த யூ போய் வந்து அடங்கமாயி தெரியல அவனை பார்த்தா கத்திக்கிட்டே இருக்கான். ஓஹோ உனக்கு அவ்வளோ தும்ரா வாடா வா பேசிக்கலாம் அப்படின்னு காப்பை பார்த்தா யூ வந்து தனியாக எழுதிட்டு போயிட்டான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு யூவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருத்தன்னு முடிச்சிருக்காங்க. காப்பா பார்த்தா இங்க வந்து தனியா கூட்டு போறான். அங்க போய் பார்த்தா ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. டேய் அவனை பாத்தியா எப்படி இருந்தாங்கன்னு, நல்லா ஃபன்னா இருந்துச்சுல அப்படின்னு பார்த்தா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் ஓகே தாண்டா, இதை நீ பார்த்தா ஃபண்ணுக்கு மட்டும் வாய் தெரியலையே, வேற ஏதாச்சும் உள் குத்து இருக்கா என்ன அப்படின்னு காப்பா வந்து கேட்க, டே டே என்னடா பேசியிருக்க, சும்மா ஃபண்ணுக்கு தாண்டா பேசியிருக்கேன், அதுவும் இல்லாம நான் பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும்ல அதுக்காக தான் நான் இப்ப பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா நீ வந்து சொல்லியிருக்கான். டே அதுதானா, இல்ல என் கூட வந்து தனியா பேசணும் அப்படிங்கறக்காக இப்படிலாம் ஏதாச்சும் நீ பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு காப்பா வந்து கேட்டிருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு பார்த்தா இந்த நியூவும் சமாளிச்சிருக்கான். இப்ப இவனோட பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த மீன் பொண்ணு இருக்கால, அந்த மீன் பொண்ணு வந்து இவனோட மீட் பண்ண வரா. அதுலயும் பார்த்தா யூ கிட்ட போய் எனக்கு உங்களால ஒரு சின்ன உதவி ஆகணுமே அப்படின்னு வந்து பேசியிருக்கா. என்ன உதவியுமா நீ கேக்குற அப்படின்னு யூவும் காப்பும் பார்த்தா ரெண்டு பேரும் அந்த பொண்ணையே பார்த்து இருக்காங்க. இப்ப இவங்க மூணுன்னு பேசியிருக்காங்களே இது எல்லாத்தையும் பார்த்தா யூவோட ஃப்ரெண்ட்ஸும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இவனோட ஆல்ரெடி சண்டையை போட்டாங்க, இந்த மீன் பொண்ணு வேற இவன் கூட நின்று பேசியிருக்காளே, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு ஒண்ணுமே புரியலையே, ஒருவேளை நாம ஏத்தி விட்டதாலதான் இவனோட பிரேக்கப் அளவுக்கு வந்திருக்காங்களா, ஐயோ நம்மளால ஒரு குடும்பம் புரிஞ்சிடக்கூடாதே அப்படின்னு பசங்களுக்கு பார்த்தா ரொம்ப வருத்தமாயிடுச்சு. வேகமா ஓடி போய் டே நில்லுங்கடா நீ பாருடாயோ நீ பாரு நாங்க சொன்ன எல்லாமே பார்த்தா ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னோம், சும்மா வந்து ஒன்னும் ஜலஸ் ஆக்கி பாக்குறதுக்காக அப்படிதானே சொன்னோம், மத்தபடி வந்து வேற எதுவும் இல்லடா, நீ பாருடா காப்புல வந்து பிரேக்கப் எல்லாம் பண்ணிடாதடா இதை பார்த்தா என்ன பண்ணிக்கலாம், வேலை இருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கான். டேய் வந்துதானே ஆகணும் அப்படின்னு யூவ பார்த்தா இப்படி சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டே இருக்கும் போதே பார்த்தா காப்பை பார்த்து சிரிக்கிறான். டேய் கேடி பசங்களா என்னடா ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சிருக்கீங்க, அப்ப இது வரைக்கும் நடந்தது எல்லாமே உங்களோட பிளான் தானா, என்னடா ஆக்டிங் போடுறீங்க, என்னடா இது இப்படிலாம் பண்ணி விட்டீங்க, ஒரு நிமிஷத்துல கதி கலங்கி போச்சு அப்படின்னு இவனுக்கிட்டும் பார்த்தா நம்ம ஹீரோஸ் அப்ப சொல்லியிருக்காங்க. ஓகே எல்லாம் சரிதான், இந்த ஊழல வந்து அந்த மின் பொண்ணு வந்தால அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து என்ன பேசியிருந்தா அப்படின்னு இவங்க வந்து கேட்க, இப்போதான் பார்த்தா ஹீரோஸ் வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பேசினா அப்படிங்கிற கதையை வந்து இவனுக்கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து தைப்பொன் மேல வந்து ஒரு க்ரஷ் இருக்கான், நாம தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஹீரோஸ் வந்து சொல்ல, என்னது தைப்பொன் மேல க்ரஷ்ஷா அப்படின்னு இவனுக்கும் பெரிய ஷாக்கு. இவனுங்க
டைபூன் பத்தி பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தா டைபூன் இங்கே வந்துட்டான். என்னடா ஏன் பேச்சாடி போடுது, என்ன பேசிடுறீங்க அப்படின்னு டைபூன் வந்து கேட்க, அது ஒண்ணுடா நாங்க வந்து நாளைக்கு வந்து சாங்மை போறோம், நீ வரியா அழகிய கீரஸ் வந்து கேட்க, ஐயோ நாளா வரலப்பா அப்படின்னு டைபூன் சொல்லிட்டான். என்னடா நீ இப்படி பேசியிருக்க பாரு, இவன் ரெண்டு வராங்க உனக்கு என்னடா பிரச்சனை வா வா அப்படின்னு பார்த்தா கீரஸ் வந்து சொல்ல, சரி இவன்களே வராங்க நான் மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ண, நானும் வரேன் அப்படின்னு பார்த்தா டைபூன் ஒத்துக்கிட்டான். டே நாங்க எப்படா வரோம்னு சொன்னோம், என்னடா நீ இப்படிலாம் பேசியிருக்க, சரி வந்து தொலைகிறோம் அப்படின்னு பார்த்தா இவனுங்களும் ஒத்துக்கிட்டாங்க. பிற என்ன ஹீரோஸோட பிளான் வந்து சுமூகமா முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் ஹாப்பியா முடிச்ச சந்தோஷத்துல பார்த்தா ஹீரோஸ் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. சோப்பாடா இப்போதான்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பெருமூச்சு விடுறாங்க. சரி சரி எல்லாம் முடிஞ்சுச்சுல வா குளிக்க போலாம் அப்படின்னு காப்பை பார்த்தா குளிக்க கூப்பிடுறான். இல்லாதே நானா நீ தானே குளிக்கணும் நீ போடா அப்படிங்கும் வந்து சொல்ல, டே முதுகாச்சு தேய்ச்சி விட வாடா அப்படின்னு காப்பை பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி ரொம்ப அட முடிச்சு இருக்கான். டே வேண்டாண்டா அப்படிங்கும் வந்து சொல்ல, இல்லை இல்லை வந்துதான் ஆகணும் அப்படின்னு காப்ப வந்து ரொம்ப அடமுடிக்கிறான். பிற என்ன போகாமல் இருந்தால் உடையா சேர்ப்பறான் அப்படின்னு நியூவும் பார்த்தா அங்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் பார்த்தா குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. இந்த நியூ பையனை பார்த்தா டெரஸ் நின்றுட்டு எதையோ ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கான். ஆமாம் அங்கே என்ன தெரியுது, அங்கே எதை பார்த்துக்கிட்டு ரொம்ப டீப்பாக யோசிச்சுருக்கீங்க அப்படின்னு காப் வந்து கேட்க, நான் காப் பற்றி யோசிச்சுருந்தேன் அப்படின்னு நியூவும் சொல்கிறான். எனது காப் பற்றி யோசிச்சுருந்தியா, நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல என்னை பற்றி ஏன்டா யோசிக்கிற அப்படின்னு காப் வந்து கேட்க, டேய் நான் உன்னை பத்தி சொல்லடா கடல் அலைகள் கடல் அலைகளை பத்தி சொன்னேன் அப்படின்னு பார்த்தா நியூ ஒன் சொல்லியிருக்கான். ஆக்சுவலா பார்த்தா இந்த காப்பா வந்து ஒருக்கா சொல்லியிருப்பான், அவன் பேருக்கான மீனிங் வந்து கடல் அலைகள் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதைத்தான் பார்த்தா நியூ வந்து இங்கேயும் சொல்லியிருக்கான். ஆமா அதை பத்தி நீ எதுக்குள்ள யோசிச்சுருக்க அப்படின்னு காப்பா வந்து கேட்க, அந்த கடல் அலைகள் அதோட கலரு அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் பார்த்தா என் மைண்டுகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நியூ வந்து சொல்ல, என்னது அதை பத்தி யோசிச்சுருக்கியா, சரி என் பின்னாடியே வா அப்படின்னு காப்பா பார்த்தா நியூ வந்து கூட்டு போறான், எதுக்குள்ள கூப்பிடுற அப்படின்னு நியூ வந்து கேட்க, அப்படியே அங்கிருந்து லெஃப்ட் போனோம் இங்க வந்து ஒரு ஆர்ட் கேலரி எல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு காப்ப பார்த்தா எல்லா பிளானே பக்கா போட்டு வந்து நியூ கிட்ட சொல்லியிருக்கான். எனது ஆர்ட் கேலரியா, டேய் உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு நியூ வந்து கேட்க, எப்படா அதெல்லாம் மறக்க முடியும் அப்படின்னு காப்ப பார்த்தா பழசெல்லாம் இன்னும் ஞாபகம் தான் பேசியிருக்கான். இதெல்லாம் கேட்கும் போதே பார்த்தா நியூக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இந்த பிளான்ல வந்து உனக்கு வந்து வேற ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்டா, அதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு அப்படின்னு காப்ப வந்து நியூ கிட்ட பார்த்தா எல்லா உரிமையும் கொடுத்துட்டான். பிற என்ன இதுக்கு மேல ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன வேணும், நியூவுக்கு பார்த்தா செம ஹாப்பியாயிருச்சுப்பா, டேய் என்னோட சந்தோஷம் வந்து என் பக்கத்துலயே தான் இருக்கு அப்படின்னு நியூ வந்து காப்பை தான் சொல்லியிருக்கான். காப்புக்கு அதுக்கு மேல சந்தோஷம் தாங்க முடியல. ரெண்டு பேரும் பார்த்தா போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அப்படின்னு பார்த்தா ஒண்ணு மூணுமா நல்லா விளையாடி இருக்காங்க. இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படி வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட், அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் வந்து பிரச்சனை செஞ்சுங்க அப்படின்னு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.